உங்களுக்கு டபுள் ரூம் தான் பெட்டரா இருக்கும். இதுல உங்க பேரு விலாசம் எல்லாத்தையும் எழுதுங்க. ஆடு ரொம்ப தூளா இருக்க, செம்ம கட்ட செருப்பு பிஞ்சிடும் படவா. இந்தாங்க சார் அட்வான்ஸ். ரூம் பாய் இல்லையா? பாய் ஐ ரிசப்ஷன் பாத்துக்க. Follow me. Vamma Vasanthi. Come on. Va, va, va. Ah. Do, 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 do. Enna koral mari irukke? Enna thathuna? Sir, na ange irukke. Hey, nee innum paala? Kulandha venuma venamanu sonningina, na poiduven. Kulandhaya? Aamaanga. 3 maasa kulandha, 6 maasa kulandhanu size variya pirichu vechirken. Paarunga. இதுக்குதான் இந்த மாதிரி ஹோட்டல்கெல்லாம் வரவேணாம்னு சொன்ன கேட்டீங்களா? நேரம் கட்ட நேரத்துல இவன் வேற போட வழிய. சரி, இதை வேற ஜோடிக்கு தள்ளிடுறேன். இப்ப நாம ரெண்டு பேரும் சினிமால வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும். என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணுமே தெரிய மாதிரி பெட்ல உட்கார்ந்துருப்பேன். நீ பாலை எடுத்துட்டு வர மாதிரி பழத்தை எடுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வரணும். அதனா பார்க்கணும் 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 எந்த நான் அந்த புள்ள பையில என்ன பண்றேன்? போலீஸ்! நாங்க ரைடுக்கு போற இடத்துல எல்லாம் இதே போலவே தான் பாடுறாங்க. ரெண்டு பேரும் பேசாம ஸ்டேஷனுக்கு நடங்க. குயிக் சார், சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். காலையில தான் கல்யாணம் ஆச்சு. தங்கறதுக்கு வீடு கிடைக்கல, அதான் ஹோட்டலுக்கு வந்தோம். இல்ல சார், நீங்களா? நல்ல நேரத்துல வந்தீங்க. என்ன பத்தி சொல்லுங்க சார். இவர் எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு காலையில தான் சார் கல்யாணம் ஆச்சு. பாத்தீங்களா சார், நான் போய் சொல்ல தனியா கொஞ்சிக்கிறேன். பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வரீங்க? சாரி சார். வாயா போலாம். ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ? என்னடி இது, இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி அழுத்துக்கிற? பின்ன என்னடி, வீடு கிடைக்காததால இப்ப நானும் அவரும் தனித்தனியா இருக்கும். இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல வீட்டை பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிருப்போம். ஓ அவசரம் எனக்கு புரியுது. இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பனா? எங்க வீட்டுல வந்தங்கடா? ஐயோ, உங்க வீட்லயா? ஆமா, யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, எல்லாம் தங்கமானவங்க. என்னால எதுக்குடி உனக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நீ எங்க வீட்டு மாடியில தான் தங்குற, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே, வாங்க புது மாப்பிள, வாங்க வாங்க பாரு, யாருன்னு பாரு. என்னடா பேரறிஞ்ச மாதிரி பாக்குற? அங்க பா யார் நிக்கிறாங்கன்னு. என்ன மன்னிச்சு, எனக்கு கிடைக்கணுங்கிற ஆசையில தான் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு பொய் சொல்லிட்டேன். அப்பா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு இவகிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். முண்டா, நீ சொன்னா நம்பிடுவாரா? ஏமா, உங்ககிட்ட இவன் என்னதான் சொன்னா? அத்தானுக்கு எப்பவுமே குறும்புதான். என்னடா முழிக்கிற, உங்க அண்ணியோட தங்கச்சி இன்னைக்கு தான் வந்தா, ரெண்டு நாளைக்கு தங்க போற. அத்தாங்கிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லுங்க. ஏன்னா அடுத்த மாசம் மார்கழி பறக்குது. பறக்கட்டும் பறக்கட்டும், உனக்கு வருஷம் ஃபுல்லா மார்கழி தான். கொஞ்ச நேரத்துல மாமா அத்தா கோச்சுக்கிட்டு போறாரு,
எங்க அம்மா போயிடுவான். பெரியவனுக்கு கச்சேரின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்ச இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு காரணமா கிடைக்காது. நீ கவலைப்படாத விடு. அப்பா அம்மா ஏண்டா அப்பா அப்பான்னு அப்பனை ஏல விடுற? ரெண்டு பேரும் அப்படியே இல்லைங்க. எங்க உங்க காலு? பின்னால வருது. விளையாடாதீங்கப்பா. குனிஞ்சு பாரு மூதேவி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாரு பையனுக்கு யாரோ எதையோ பண்ணிட்டாங்க. அப்படியா? இல்லைன்னா இவ்வளவு மரியாதை நமக்கு கொடுக்க மாட்டானே. என்னடா இது, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? அம்மா இன்னைக்கு நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குதான் உங்க ரெண்டு பேருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினேன். போட்டா கடையெல்லாம் மூடிட்டியா? கேமரா எல்லாம் உடஞ்சு போச்சா? என்னப்பா எப்படி கேக்குறீங்க? அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். ஏண்டா ரெண்டு இடத்துல வேலை செய்ய போறேன்றியே, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்பா இந்த வயசுல இந்த வேலையை செய்ய யோசிச்சா அப்புறம் வயசான காலத்துல வருத்தப்பட வேண்டியிருக்கும். வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். ஆமா நீ புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கிறிய, வருமானம் எல்லாம் எப்படி? இப்பதானே முதலே போட போறேன், பத்து மாசம் கழிச்சுதான் பலன் கிடைக்கும். என்னங்க இது, பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டான், எப்படிப்பட்ட வேலை என்ன விவரமா கேளுங்க. அது சரி, நீ பார்க்க போற வேலை டேயா நைட்டா? தொழிற்சாலையே இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், போக போகத்தான் டேயா நைட்டான்னு தெரியும். போக போகத்தான் தெரியுமா? அது கிடக்கட்டும், தொழிற்சாலைன்னா சைக்கிள்லாம் வரும்னு சொல்லுவாங்களேடா. அதுதான் நம்ம தொழிற்சாலையில வராது, ஏன்னா இருக்கிறது ரெண்டே பேர். ரெண்டே பேரா? ரெண்டு பேரா? அப்ப அப்பாவையும் சேர்த்துக்கடா, உன் வேலைக்கு ஒத்தாசையா இருக்கும். சும்மா இருக்குமா, கூட்டம் அதிகம்னா குழப்பம் வரும். மூணு பேர்ல என்னடா குழப்பம்? அடே நீ போடுற முதலுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்ற அவன். சரி சரி, தொழில் சூடு பிடிச்ச உடனே சொல்லி அனுப்புறேன். நான் வரட்டா? இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு போறானே, என்ன தொழிலா இருக்கும்? சும்மா இருங்க, ஊர சுத்தாம உருப்படியா இருக்கா இல்ல? பாவம் ராத்திரிக்கெல்லாம் கண்ணு முழிக்கணுங்கிறான், அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏண்டி நான் முழிக்கலையா? நல்லா முழிச்சிங்களே. ஏய் அங்க பாடி. ஏய் ஊர் போனது மறந்துடாமா, எங்களுக்கு லெட்டர் போடுறி. ஏய் மாப்பிள்ளைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்காரு இல்லடி. ஏங்க அழுகுறீங்க? ஒண்ணு இல்லைங்க, அம்மா இருந்தா அஞ்சு பத்து கொடுப்பாங்களே, அவங்களும் போயிடுறாங்களே, அதனாலதான். சரி சரி அழாதீங்க அழாதீங்க. இந்தாங்க ஆட்டோ. பாபா இந்த பெட்டி இங்க வச்சுக்கலாமா? வச்சுக்கோங்கம்மா. அம்மா புது வீடு எங்க இருக்குன்னு சொன்ன? நீங்க பேசாம வாங்க, வீட்டை நான் காட்டுறேன். நேர போப்பா. மசந்தி புது வீட்டுக்கு போனதும் அரை கிலோ அல்வா வாங்கி ஆளுக்கு பாதியா துடுப்பிட்டு மதுரை மல்லிய கொட்டி அலங்காரம் பண்ணி குண்டுக்கு முண்டுக்கு நடந்துக்குவோமே. ஏங்க முதல்ல அல்வா கடைக்கு போறதா பூ கடைக்கு போறதா? யோ நேரம் பார்த்து ஓட்டியா? ஏங்க புது வீட்டுக்கு போனதும் என்னென்ன வாங்கணும் தெரியுமா? கலர் டிவி, ஃப்ரிட்ஜ், ரேடியோ, ஃபேனு, டைனிங் டேபிள், வரவங்களுக்கு உட்கார சோஃபா, இதெல்லாம் வாங்கணும். என்னங்க நான் பாட்டு பேச வரேன், நீங்க தூங்கிட்டு வரீங்க. ஏமா இந்த ஆளுக்கு அல்வாவும் பூவும் வேஸ்ட்மா? யோ ரோட்டை பார்த்து நேரா ஓட்டியா? என்னங்க வீடு வந்தாச்சு. சரி போடி, மீட்டரை கட் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஆறு தொண்ணூறு. பார்வதி இங்க வா, யார் வந்திருக்கா பாரு. வாமா வா, வலது காலை எடுத்து வச்சு வா. ஏமா உன் புருஷனை கூட்டு வரலையா? என்னங்க நீங்க கல்யாணம் ஆகி புருஷனை புது வீட்டுக்கு கூட்டிட்டு வராம பழைய வீட்லயே விட்டுட்டு வருவாங்க. அட இருடு. யார் வீடு இது? நம்ம வீடு. என்ன ஆட்டோவுக்கு சில்லறை கொடுத்துட்டு ஆட்டோவே காணமே. சில்லறை கிடைச்சிருக்காது, மாத்தி கொடுக்க போயிருப்பாரு. அல்வா கடை இங்கே இல்லையா சார்? நிறுத்தியா? நிறுத்து நிறுத்து
வண்டியில என்ன நேரத்துல ஏறணும்னோ உண்டி கட்டி ஆயிட்டேன். ஏதாவது போட்டு விடுங்க சார். ஓட்டல ஏறணும் பாரு, என்ன சொல்லணும் இந்த வீட்டுக்குள்ள நாம போகணும், அம்மாவையும் அப்பாவையும் வெளியேற்றணும். எப்படி?